நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வாட்ஸ்அப், யூடியூப், ஃபேஸ்புக் இதெல்லாம் தான் மொத்த இன்டர்நெட் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உண்மை இல்லை. மொத்த இன்டர்நெட்டில் இது எல்லாமே 0.001% அளவு தான். எங்கேயுமே கிடைக்காத இல்லீகல் பொருட்கள் கிடைக்கிற ஒரே இடம் டார்க் வெப்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நான் உங்கள் யோகேஷ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது Y2K தமிழ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டேட்டாவெலாம் எப்படி வகைப்படுத்துகிறாங்க பற்றி பார்க்கலாம். இதை கடலில் மிதக்கிற ஒரு ஐஸ் கியூபோட கம்பேர் பண்ணுறாங்க. நம்ம பப்ளிக்காக பார்க்கக்கூடிய ஒரு யூடியூப் வீடியோவாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்டோ இல்லை வீடியோவாக இருக்கலாம், இந்த மாதிரி எந்தெந்த கண்டென்ட்லாம் பப்ளிக்காக இருக்கோ அது எல்லாத்தையுமே யார் வேணால் பார்க்கலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. இதை தான் சர்ஃபேஸ் வெப்னு சொல்கிறாங்க. இதுக்கு கீழே போனால் அதுதான் டீப் வெப். அதில் என்ன இருக்குன்னா நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ், நம்மளோட ஆதார் கார்டு, பேன் கார்டு டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய பேங்கிங் ஸ்டேட்மெண்ட், பேங்கிங் டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ், இதெல்லாமே இந்த டீப் வெப்லாம் வைப்பாங்க. இது எதுவுமே பப்ளிக்காக அவைலபிள் ஆகக்கூடாது. அதனால தான் யாருக்குமே தெரியாமல் சர்வர்ஸில் டீப் வெப்பில் வைக்கிறாங்க. இதுக்கும் கீழே போனால் அங்கே தான் டார்க் வெப் இருக்கும். இது எங்கே இருக்குன்னு தெரியாது, எப்படி செயல்படுதுன்னு தெரியாது, அண்ட் முக்கியமாக யார் யார் உள்ளே வரா போகிறாங்கிறது யாருக்குமே தெரியாது. சும்மா ஒரு கூகுள் சர்ச்சிலலாம் அந்த டார்க் வெப்பை யாருமே ஆக்சஸ் பண்ணிட முடியாது. ஒரு சில குறிப்பிட்ட ப்ரௌசர்ஸால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். மற்ற வெப்பில் இல்லாதது இந்த டார்க் வெப்பில் இருக்குன்னு சொல்லி ஒரு சில குறிப்பிட்ட மக்கள் மட்டும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கான காரணம் என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். கேள்வியே படாத ட்ரக்ஸு, சாதாரண இல்லீகல் மார்க்கெட்டில் கிடைக்காத ஸ்டஃப்லாம் இந்த டார்க் வெப்பில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கான பான் வீடியோஸை சேல் பண்ணுறதாகவும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு இருந்தால் கஸ்டமர் கேட்குற மாதிரியான பான் வீடியோஸை டீட்டெயில்ஸோடு ஷூட் பண்ணி அனுப்புகிறதாவும் சொல்கிறாங்க. நான் டீட்டெயில்ஸ்னு சொன்னதை நீங்களே யோசிச்சுக்கோங்க அதோட கொடூரத்தை. ஃபயர் ஆர்ம்ஸில் கை துப்பாக்கிலேருந்து நீர்மூழ்கி கப்பல் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நியூக்ளியர் பாம் கம்மிங்ஸ்னு நினைக்கிறேன். டார்க் வெப்பை மோஸ்ட்டாக இதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லலாம். அதான் ஹேக்கிங். ப்ரைவேட்டான ஹேக்கர்ஸை நீங்கள் ஹையர் பண்ணி எந்த வெப்சைட்னா டேக் டவுன் பண்ணலாம், யாரோட யூஸ் ஐடி பாஸ்வேர்ட்னாலும் திருடலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் அந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் ஹேக் ஆனது. இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் எங்கேருந்து ஹேக் பண்ணாங்க, ரிவர்ஸ் ஹேக் பண்ணும்போது ரஷ்யாவில் இருக்க ஒரு சர்வரை காட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ ரஷ்யன் ஹேக்கர்ஸ் தான் அதை ஹேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் யாரெல்லாம் கண்டுபிடிக்க மாதிரி தவிர எங்கேருந்து ஹேக் பண்ணாங்கன்ற அளவுக்கு சும்மா ஒரு தோராயமாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க தவிர இந்த கரெக்டாக யார் ஹேக் பண்ணாங்கலாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஹேக்கர்ஸை ஒன் டைம் யூஸ்ன்னு இல்லாமல் ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு வருஷம்னு எவ்வளோ நாள் வேணால் வச்சுக்கிட்டு எவ்வளோ வேணால் ஹேக் பண்ணலான்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த டார்க் வெப்பில் ரொம்பவே டிஸ்டர்பிங்கான ஃபோட்டோஸும் வீடியோஸும் இருக்குதுன்னு போனவங்க சொல்கிறாங்க. அந்த டார்க் வெப் பேருக்கேற்ற மாதிரி டார்க்காக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு இந்த டார்க் வெப் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்றத பற்றி பார்க்கலாம். 1969 ஆர்பான் சொல்லப்படுற அட்வான்ஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி, இவங்க தான் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்கை டெவலப் பண்ணுறாங்க. இந்த கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் தான் காலப்போக்கில் இன்டர்நெட்டாக மாறுது. இந்த இன்டர்நெட் வந்த கொஞ்ச காலத்திலே இந்த டார்க் வெப் உருவாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் டார்க் வெப்பில் நடந்தது 1969 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டார்க் வெப் இன்னும் பிரபலமடைய காரணமாக எதை சொல்கிறாங்கன்னா 2002 ரிலீஸ் ஆன டார் ப்ரௌசர். இந்த ப்ரௌசரை த ஆனியன் ரவுட்டர்னு சொல்கிறாங்க. இது ஏன் ஒரு வெங்காயத்தோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, வெங்காயத்தில் என்ன இருக்கும், உரிக்க உரிக்க உள்ள ஒன்றுமே இருக்காது இல்லையா, அது மாதிரி தான் அந்த டார் ப்ரௌசரில் தேடப்பட்ட வெப்சைட்டை ரிவர்ஸ் ஹேக் பண்ணி அது எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணி போனால் நம்ம போய்கிட்டே தான் இருக்குமே தவிர அது கடைசியும் கண்டுபிடிக்க முடியாதான். அந்தளவுக்கு ஒரு சேஃபான ப்ரௌசர்னு சொல்கிறாங்க. இதுதான் மக்களை இன்டர்நெட்டுக்குள்ளே அவங்க அடையாளம் தெரியாதபடி பார்த்துக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, ஒரு பொருளை அந்த டார்க் வெப் மூலியமாக விற்கிறதுக்கும் வாங்கிறதுக்கும் காசு எப்படி டிரான்சாக்ஷன் பண்ணலான்னு 2009 முன்னாடி வரைக்கும் இந்த டார்க் வெப்பில் இருக்கவங்களுக்கு ஒரு கேள்வியாகவே இருந்துச்சு. ஆனால் 2009 ரிலீஸ் ஆன பிட்காயின் அந்த கேள்விக்கு ஒரு பதில் அமைஞ்சது. சாதாரண பேங்க் டிரான்சாக்ஷனை யாருனாலும் ஈஸியாக ஹேக் பண்ணிடலாம், ஆனால் பிட்காயினோட டிரான்சாக்ஷனை யாராலுமே ட்ரேஸ் பண்ண முடியாதுங்கிறது சாதாரண மக்களுக்கு சாதகமாக அமைஞ்சதோ இல்லையோ இந்த டார்க் வெப்பில் இருக்க மக்களுக்கு சாதகமாக அமைஞ்சதுன்னே சொல்லலாம். நான் முன்ன சொன்ன எல்லா பொருள் மற்றும் சர்வீஸும் 2011 ரிலீஸ் ஆன சில்க் ரோடுங்கிற வெப்சைட்டில் தான் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த சில்க் ரோடுங்கிற வெப்சைட்டை கவர்மெண்ட் எவ்வளோ தான் ஷட் டவுன் பண்ணாலும் அவங்க தமிழ் ராக்கர்ஸ் மாதிரி புது புது டொமைனில் புதுசு புதுசாக பேரை க்ரியேட் பண்ணிக்கிட்டு அந்த வெப்சைட்டை ரன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ யார் நினச்சாலும் அந்த டார்க் வெப்குள்ளே போக முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் ஆமாம், ஆனால் போகாதீங்கன்றது தான் பல பேரோட சஜஷனாக இருக்குது. நீங்கள் இப்போ தான் அந்த டார்க் வெப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு க்யூரியாசிட்டியில் அந்த டார் ப்ரௌசரையும் டவுன்லோட் பண்ணி டார்க் வெப்பை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னு தெரியாமல் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஐபி அட்ரஸ் மற்றும் உங்கள் டேட்டாவை நீங்கள் ஈஸியாக இழக்க வாய்ப்பு இருக்குது. அந்த டார்க் வெப்புக்குள்ளே போயிட்டு வந்தவங்க டிஸ்டர்பிங்கான ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸை பார்த்துட்டு அவங்களோட ரெகுலர் டே லைஃபே பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. அதை விட முக்கியமாக இந்தியாவில் இருக்கிற சிபிஐ, ரா போன்ற அமைப்புகள்
இந்த டார்க் வெப்பை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் போயிட்டு தெரியாதனமாக ஒரு க்யூரியாசிட்டியில் கன்ஸை பற்றியோ இல்லை வேறு ஏதாவது இல்லீகலான ஸ்டஃப்பை பற்றியோ சர்ச் பண்ணி அந்த கீவேர்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி கன்ஸை பற்றி தேடுறாங்களா இல்லைனா அந்த மாதிரி பான் வீடியோஸ் பற்றி தேடுறாங்களான்றது. அந்த கீவேர்டோட உங்கள் சர்ச் மேட்ச் ஆச்சுன்னா உங்கள் ஐபி அட்ரஸ் எக்ஸ்போஸ் ஆகிற சமயத்தில் நீங்கள் ஈஸியாக மாட்டிக்கிங்க, உங்கள் வீட்டில் வந்து அரெஸ்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளீஸ் உங்கள் க்யூரியாசிட்டியை காட்ட வேண்டிய இடம் டார்க் வெப் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நான் உங்கள் யோகேஷ், நீங்கள் பார்த்துட்டு இருந்தது Y2K தமிழ். ஹாவ் எ நைஸ் டே.